கழக பொதுச் செயலாளர், மாண்புமிகு சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர், தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் புரட்சி தமிழர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் நடைபெற்ற தலைமை கழக செயலாளர்கள், மாவட்ட கழக செயலாளர்கள், கழக நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆலோசனை கூட்டத்தில் 2 கோடிக்கும் மேற்பட்ட தொண்டர்களின் எண்ணத்திற்கும் விருப்பத்திற்கும் உணர்வுகளுக்கும் மதிப்பளித்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இன்று முதல் பாரதிய ஜனதா கட்சியில் இருந்தும் தேசிய ஜனநாயக கூட்டணி இருந்தும் விலகிக் கொள்கிறது என்ற ஏகமனதான தீர்மானத்தை அறிவிக்கப்படுகிறது. ஒரே நிமிஷம். அதோடு வருகின்ற 2024ல் நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையில் போற்றுதலுக்குரிய எங்களுடைய கழகத்தின் பொதுச் செயலாளருடைய தலைமையில் மற்ற கூட்டணியோடு இணைந்து தேர்தலை சந்திக்கும் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் விலகுவதாக அறிவித்திருப்பது குறித்து ஏற்கனவே மாநிலத்தினுடைய தலைவர் இது குறித்து தெரிவித்திருக்கிறார். தேசிய தலைமை இந்த கூட்டணி குறித்து முடிவெடுக்கும். தேசிய தலைமை அறிவிக்கின்ற வரை நாங்கள் இது குறித்து எந்த கருத்தையும் வெளியிடுவதாக இல்லை. ஏற்கனவே இந்த கூட்டணி தொடர்பாக அவங்க முடிவெடுக்கிறது காரணம் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையோட பேச்சு தான் அப்படின்றது வந்து ஒட்டுமொத்த காரணமா நாங்க இந்த நேரத்தில் இதை பற்றி எந்த கருத்தும் கூற விரும்பவில்லை அப்படிங்கறத தெளிவா சொல்லியிருக்கோம். தேசிய தலைமை இது குறித்து தகுந்த நேரத்தில் எங்களுக்கு அறிவுறுத்தல் கொடுப்பாங்க. அப்ப நாங்க எங்களோட கருத்தை சொல்றோம். நாங்க நான் சொல்றேன், அவங்களுடைய சொன்ன கருத்துக்களாகட்டும் அல்லது அவர்களுடைய முடிவுகளாக இருக்கட்டும், அதை பற்றி கருத்து சொல்வதற்கு எங்களுக்கு அதிகாரம் இல்லை. நான் திருப்பி நான் இதே வார்த்தை தானே சொல்லிட்டு இருந்தேன் அருண், உங்களுக்கு தெரியும். தேசிய தலைமை இது குறித்து முடிவெடுக்கிற வரைக்கும் நாங்க எந்த கருத்து சொல்றதா இல்ல. நன்றிங்க. நம்முடைய பத்திரிகை நண்பர்களுக்கு எங்களுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்து, சகோதர சகோதரிகளே, கோயம்புத்தூர் மாநகரில் என் மண் என் மக்கள் தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய யாத்திரை நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் பத்திரிகை நண்பர்கள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கட்சி அவர்கள் அளித்திருக்கக்கூடிய அறிக்கையை பற்றி கருத்து கேட்டிருக்கீங்க. இதை பற்றி ஒற்றை வரியில் பதில் சொல்ல வேண்டும் என்றால், நம்முடைய தேசிய தலைமை இதை பற்றி பேசுவார். ஏன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு ஆல் இந்தியா கட்சி, அகில இந்திய கட்சி, தேசிய தலைவர் இருக்கிறாங்க. அவருடைய கவனத்திற்கு சென்றிருக்கு, அவங்க பேசுவாங்கண்ணா. நன்றி. பேசும்பொழுது நாங்கள் பேசுகிறோண்ணா. தேங்க்யூ அண்ணா. நன்றி. இதான் இன்னைக்கு கருத்து. தேங்க்யூ அண்ணா. அப்படியே வாங்க, யாத்திரைக்கு வாங்க, வாங்க யாத்திரையில் வாங்க. தேங்க்யூ அண்ணா. நன்றி. வாங்க வாங்க. செய்திகள் 100 நாள்தோறும் காலை 6:10 மணிக்கு மற்றும் இரவு 9 மணிக்கு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் காணத் தவறாதீர்கள்.